ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் HDFC-ல எடுத்த பர்சனல் லோனை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு இல்லை இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுறப்பெல்லாம் நான் அந்த வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் போடுற எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மே மாதம் 29ஆம் தேதி 2016 அப்போ வந்து நான் HDFC பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அது எதனாலன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் பர்சனல் லோன் வந்து தேடி அலையிறப்ப வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த HDFC பேங்க்கில் அக்கௌண்ட்டும் இல்லை, அதனால் உங்களுக்கு சேலரியும் கம்மியாக இருக்குது, சிபில் ஸ்கேர்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டிலாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் இன்டர்நெட்டில் வந்து நான் பார்த்துருந்தேன், அது உண்மை தான். அதனால் HDFC பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மனசு சொல்லிச்சு. அதனால் நான் நியர்பை இருக்க ஒரு பிரான்ச்சில் வந்து போயிட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அங்கே மினிமம் பேலன்ஸ் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் 2500 தான். ஆனால் நான் வந்து நான் ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 7000 நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இங்கே 7000 நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி நான் ஓப்பன் பண்ண உடனே நான் அதில் ஒரு சில ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நான் வந்து வீசா கிடச்சி நான் கல்ஃப்க்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான இன்கம் வந்து அதில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருந்தது. விச் மீன்ஸ் நான் அங்கேருந்து நான் அந்த மஸ்கட் அக்கௌண்ட்லேருந்து நான் HDFC அக்கௌண்ட்டில் தான் மந்த்லி வந்து நான் ஒரு பேமெண்ட் வந்து ஃபிக்ஸடாக நான் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அப்படி வந்து அது வந்து கரெக்டாக அது அந்த மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் HDFC-ல வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து லோன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ டாக்குமெண்டேஷன், எல்லாமே நம்மளுக்கு 1 செகண்ட் லோனு. ஜஸ்ட் நம்ம OTP என்டர் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து லோன் வந்து அந்த காசு வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். அதனால் இது வந்து யார் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்க தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, நம்ம மொபைல் ஃபோன் வச்சு நம்ம லோன் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு லோன் சாங்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 7.5 lakhs. ஆனால் நான் அது கடைசி வரையும் எடுக்கவே இல்லை. இப்போ 7.5 lakhs எடுத்தேன்னா அதுக்கு வந்து மாதம் ஒரு 28000 கட்டுற மாதிரி வந்தது. அதனால் எதுக்குன்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு வந்து லோன் தேவைப்பட்டது. அதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3.83 lakhs வந்து எனக்கு சாங்ஷன் ஆயிருந்தது. நான் அந்த லோனை வந்து நான் முழுசாகவே எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் 3.83 lakhs. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆன அமௌண்ட் வந்து 3.76 lakhs தான் எனக்கு ஆச்சு. அதில் ப்ராசஸிங் சார்ஜ் அதெல்லாம் பிடிப்பாங்க. அதுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 rupees. அதனால் இந்த லோன் வந்து ஆன்லைனில் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த டென்யூர் பார்த்தீங்கன்னா 36 months, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 14.7. ஸோ இந்த 14.7% இன்ட்ரெஸ்ட்டில் ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது. உங்களுக்கு மொத்தமாக 36 months நான் எடுத்திருந்தேன். அதுக்கு மாதம் நான் கட்ட வேண்டியது 13210 rupees. ஸோ அரௌண்ட் 13,210. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது வந்து நான் 11th September 2017 எடுத்த லோனு. அதுக்கப்புறம் 16th January வந்தது. அதாவது இந்த மாதிரி 1 செகண்ட் லோன் நீங்கள் எடுத்துகிட்டு அது 1 இயர் வந்து கரெக்டாக பே பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு டாப் அப் லோன் வந்து கொடுப்பாங்க. அந்த டாப் அப் லோனில் வந்து எனக்கு 7.5 lakhs மறுபடியும் காமிச்சது. ஆனால் நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா 5.06 தான் நான் எடுத்திருந்தேன். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு நான் இன்சூரன்ஸ் வந்து 6000 நான் போட வச்சு 5,06,000 நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் என்ன ஆகும்னா, அதுக்கு ஆல்ரெடி வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இல்லையா இந்த 3.76 அந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்லைன் டிஸ்பர்ஸ்மெண்ட் மறுபடியும் 2.6 lakhs வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் அரௌண்ட் 5500 rupees ஆச்சு. ஸோ இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14.2% தான் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அது. ஆனால் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 16 months நான் போட்டிருந்தேன். ஸோ மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000. ஸோ 11,900 அரௌண்ட் வந்து நான் பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து 16th January 2019 அப்போ எடுத்த டாப் அப் லோனு. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த 1 செகண்ட் லோன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து புது லோனாக நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் 2019-2020 நான் வந்து கோல்டு வந்து நான் விற்றுருந்தேன். அந்த கோல்டு வித்ததை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி, நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 157 grams நான் சேல் பண்ணதுக்கு எனக்கு 4.57 lakhs கிடச்சிது. அதில் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000. அதே மாதிரி நம்ம புதுசாக நம்ம நகை வாங்க போனால் அதில் செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி லாஸஸ்லாம் வரும்ல, அது வந்து அரௌண்ட் 3.8 lakhs லாஸு. அதை நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். அது எதனாலன்னு கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th October 2019
அப்போ வந்து எனக்கு காசு தேவைப்பட்டது. அதனால நான் கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி ஜம்போ லோனுன்னு ஒரு ஆஃபர் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து சாங்ஷன் ஆயிருந்தது. அந்த 2 lakhs வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் 1000 rupees, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17.4%, டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 48 months, அதுக்கப்புறம் மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5813 rupees நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கடைசியாக எடுத்த ஜம்போ லோனு, அது வந்து 19th October 2019 நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த காசு எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டு எனக்கு வந்து ஒரு கணிசமான தொகை இருந்தது. அதனால் நான் அந்த 5,06,000 வந்து நான் ப்ரீக்ளோஷர் பண்ணலான்னு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு தான் பண்ண முடியும். அதனால தான் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன். அந்த 1 year வந்து அதுக்கு பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டே அரௌண்ட் 1 lakh கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நான் இந்த 5 lakhs எடுக்காமல் இருந்திருந்தால் எனக்கு 1 lakh வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். பட் அது எடுத்து அந்த 1 lakh வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீக்ளோஷர் பண்ணுறப்ப எனக்கு 4.51 lakhs நான் கட்டுற மாதிரி வந்தது. ஸோ இந்த மாதிரி ஜம்போ லோன், அந்த கோல்டு வந்து வித்த காசு, இதெல்லாம் வச்சு நான் மறுபடியும் அந்த 5,06,000 அந்த பெரிய லோனை கூட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ டோட்டலாக நான் ப்ரீக்ளோஷர் பண்ணுறப்ப 4.52 lakhs நான் பே பண்ணியிருந்தேன். அது வந்து 8th January 2020, இது வந்து ப்ரீக்ளோஷர் பண்ணப்போ இருந்த அந்த அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜம்போ லோன் கூட நான் ப்ரீக்ளோஷர் பண்ணிட்டேன். அதுக்கு கூட நான் பணம் வந்து ரெடி பண்ணி கடைசியாக இப்போ வந்து என்கிட்ட எந்த ஜுவல்ஸும் கிடையாது, எல்லாத்தையுமே நான் வந்து சேல் பண்ணிட்டேன். புதுசாக வாங்கினாதான் உண்டு. அதனால் அந்த ஜம்போ லோன் கூட இன்னைக்கு 13th March 2020 இது வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1.98 lakhs வந்து நான் ப்ரீக்ளோஷர் வந்து பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 second லோன் வந்து நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து 16 months நான் வந்து இஎம்ஐ கட்டியிருக்கேன். அந்த 16 months இஎம்ஐ கட்டினப்ப பார்த்தீங்கன்னா 2,11,100 rupees வருது பார்த்துக்கோங்க, 2,11,328. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்அப் லோன் வந்து ஒரு 12 months நான் கட்டியிருந்தேன். அதுக்கு வந்து நான் மொத்தமாக இஎம்ஐ கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ இன்ட்டு 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,41,840 rupees வரும். அதுக்கப்புறம் ஜம்போ லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months கட்டியிருக்கேன். அந்த இஎம்ஐ இன்ட்டு 5,813 x 5 months போட்டிங்கன்னா 29,065 வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம டோட்டல் பேமெண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீக்ளோஷர் ப்ளஸ் இந்த இஎம்ஐ இதெல்லாம் சேர்த்தா 10,45,000 rupees கிட்ட நம்ம கட்டியிருக்கோம். விச் மீன்ஸ் நான் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லோன் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3,80,000 rupees, அதுக்கப்புறம் ஒரு 2,60,000 rupees, அதுக்கப்புறம் ஒரு 2 lakhs, மொத்தமாக சேர்த்தா 8,37,000 rupees நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம கழிச்சா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,08,000 rupees நான் வந்து இன்ட்ரெஸ்ட் நான் வட்டி வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 8,37,000 rupees நம்ம வந்து கைக்கு கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கு வட்டி மட்டுமே 2,08,000 rupees கட்டியிருக்கோம். அதனால் பேங்க்கில் லோன் எடுக்கிறப்ப பார்த்துக்கணும், பேங்க்லேயும் நம்ம வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த 2 lakh rupees ஒரு பெரிய அமௌண்ட்டு தான், அது வந்து வச்சு நம்ம நிறைய விஷயம் வந்து சாதிக்கலாம். பட் பேங்க்கில் நம்ம கையில் காசு இல்லாதப்போ அவங்க உதவுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கட்டுற மாதிரி வரும், அதையும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 8,40,000 rupees உங்களுக்கு 4,20,000 rupees இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி கூட வரும் ப்ரைவேட்டில் எடுத்திங்கன்னா. பட் இங்கே வந்து 2 lakh கூட முடிஞ்சிருக்கே சந்தோஷப்படலாம். அதுவும் நான் ப்ரீக்ளோஷர் பண்ணதுனால, ஒருவேளை ப்ரீக்ளோஷர் பண்ணலன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தமாக 3,50,000 rupees வரும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம வாங்கின காசில் பாதி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஈவன் இந்த HDFC கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாலும் கூட மொத்தமாக உங்களுக்கு 3.5 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வந்திருக்கும். அதை நான் ப்ரீக்ளோஷர் பண்ணதுனால எனக்கு வந்து அதில் ஒரு 1,50,000 rupees கம்மியாக இருக்கு. ஸோ 1,42,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேவ் ஆயிருக்கு, பட் நான் ப்ரீக்ளோஷர் பண்ணதுனால. அதுவே இப்போ நான் வந்து நகையை விற்றதுனால எனக்கு 1,60,000 rupees நஷ்டம் இல்லையா, அதை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 rupees நஷ்டம். ஆக மொத்தத்தில் நான் ப்ரீக்ளோஷர் பண்ணாமல் கடைசி வரையும் கட்டியிருந்தாலும் நகை வந்து என் கையில் இருந்திருக்கும். அதனால் நகை இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து லாபம் இருந்திருக்கும். இப்போ நான் நகையை விற்று நான் ப்ரீக்ளோஷர் பண்ணி எனக்கு வந்து லாஸில் தான் இருக்குது கடைசியாக, 17,000 loss தான். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ மறுபடியும் புது நகை வாங்க போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,35,000 rupees நஷ்டம். ஸோ ஆக மொத்தத்தில் நான் ப்ரீக்ளோஷர் பண்ணி நகை வந்து விற்றதுனால லாஸு, அப்படி நகை வந்து இல்லாமல் நான் ப்ரீக்ளோஷர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 1,42,000 எனக்கு ப்ராஃபிட்டு. ஆக மொத்தத்தில் கோல்டு சேல் பண்ணாமல் ப்ரீக்ளோஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. கோல்டெல்லாம் செல் பண்ணி நீங்கள் ப்ரீக்ளோஷர் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதில் வந்து ஒரு லாஸ் வருது 2.34 lakhs அரௌண்டு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு, போன வருஷம் நான் விற்றதுனால 2020 இந்த வருஷம் அந்த ரேட்டை வச்சு நான் பார்த்தீங்கன்னா 18,000 rupees நஷ்டம். அதனால் இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப வந்து நம்ம பார்த்து தான் எடுக்கணும்.
அந்த கால்குலேஷன் அப்படி இப்படின்னு டேலி ஆகும். அதையும் தாண்டி வந்து நீங்கள் இது மாதிரிலாம் கால்குலேஷன் பண்ணி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆன்லைனில் எப்படி லோன் வந்து நம்மளுக்கு சாங்ஷன் ஆகுது, அது வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம், அதை நான் எடுத்துகிட்டு நான் அதை வந்து நான் ப்ரீக்ளோஷர் பண்ணுறதுனால எனக்கு லாபமாக நஷ்டமா, அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இது முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல், ஸ்டே டியூன்ட், மறக்காமல் என்னுடைய சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ ஹாவ் அ கிரேட் டே, பை பை.